வேளாண் பெருங்குடி மக்கள் விவசாயிகள் தெருவுக்கு வந்து போராடுகிறார்கள். அறிவை புகட்டுகிற ஆசிரிய பெருமக்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். உயிரை காக்கிற மருத்துவ மனிதர்கள், மருத்துவ மேதைகள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். செவிலியர்கள், சேவை பெண்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். நாடே போராட்ட களமாக மாறி நிற்கிறது. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டம், அணு உலைக்கு எதிராக போராட்டம், நீற்றுணு ஆய்வுக்கு எதிராக போராட்டம், கேல் எரிவாயு குழாய்க்கு எதிராக போராட்டம், உயர் மின்னழுத்த கோபுரத்துக்கு எதிராக போராட்டம், மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறதுக்காக கதிராமங்கலத்திலும் நெடுவாசலிலும் போராட்டம், இப்போது மேலும் பல நூற்று கணக்கில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கிற எண்ணெய் கிணறுகளை அமைப்பதற்கு திட்டங்கள், ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் தமிழர் நாடும் தமிழ் மக்களும் ஒரு பேரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். திட்டமிட்டு தமிழர் நிலம் நாசமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிலத்தின் வளத்தை எல்லாம் பெரும் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கான ஒரு களமாக, நிலமாக இது மாற்றப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள். அணு உலை, அணு குண்டின் மீது ஒருவன் அமர்ந்திருப்பதும் ஒன்றுதான், அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் ஒன்றுதான். இது நான் சொல்லல, விஞ்ஞானிகளே சொல்றாங்க. ரஷ்யாவில் செர்னோஃபில்லில் வெடிக்குது, அணு உலை வெடிக்குது. அப்போது கோப்பர் சேவ் அதிபராக இருக்கிறார். அன்பிற்குரிய தம்பி தங்கைகளை அருமை பெற்றோர்கள் கவனிக்கணும். அவர் ஒரு பேரறிவிப்பை செய்கிறார். இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமான இழப்பு அல்ல, அடிவல்ல, இது உலகத்திற்கேயான பேரழிவு என்று ஒரு பேரறிவிப்பை செய்கிறார். நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை, இந்த அறிவியலாளர்களை நம்பினோம். ஆபத்து காலங்களில் நம்மளை பாதுகாப்பார்கள், ரிச்சிப்பார்கள் என்று ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிறார். அவர்கள் நம்மளை கைவிட்டு விட்டார்கள் என்கிறார். அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் இந்தியாவிற்கு இந்த அணு உலையை ஒப்பந்தம் செய்து கொண்டு வருகிறார். செர்னோஃபிலில் வடித்த பிறகு அன்பு சொந்தங்களே, மிகப்பெரிய இரும்பு வேலியை போட்டுவிட்டு 500,000 ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதீர்கள் என்று எழுதி வைத்து விட்டு மூடிவிட்டார்கள். ஆனால் இந்த அணு உலை, இங்கே இருக்கிற அதி மேதாவிகள் சொல்வார்கள், அணு உலை இல்லாத மின்சாரத்தில் எப்படி தன்னிறைவு அடைவது, மின் உற்பத்தியில் எப்படி நிறைவடைவது என்று கேட்பார்கள். அவர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்ள விரும்புவதை அன்பிற்குரிய மக்களே, மின்சாரம் கண்டுபிடித்தது அணு உலையால் அல்ல, அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காக அல்ல. இந்த அணு உலை முதன் முதலாக தென் மாநிலங்களிலே கேரளாவுக்குத்தான் வருகிறது. தமிழ்நாட்டில் இந்த அணு உலைய திறங்கள் திறக்க வேண்டும் என்று போராடுகிற கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் ரெண்டுதான் கேரளாவில் மாறி மாறி ஆள்கிறது. ஆனால் இதே அணு உலையை கேரளாவில் திறக்க விடவில்லை அவர்கள். அவர்கள் சொன்னதை அன்பிற்குரிய சொந்தங்களே, நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முக்கியமானது, அணு உலை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அப்போது கேப்பாரற்று கிடந்த ஒரே நிலம் தமிழ்நாடுதான். இங்கே இந்த அணு உலையை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இடிந்தகரையிலே தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறுவிட்டது. இன்னைக்கு இந்த நிலத்தை ஆண்டது திமுக அதிமுக தான். இவர்கள் ரெண்டு பேருக்கும் தெரியாமல் இந்த அணு உலை இங்கே கொண்டு வரப்பட்டதா என்ற கேள்வியை நாம் எழுக்கும். ஒருவேளை ஜப்பானில் புகுஷிமாவில் அணு உலை வெடித்தது போல, ரஷ்யாவில் செர்னோஃபிலில் அணு உலை வெடித்தது போல, இங்கு அணு உலை வெடித்தால் நம்மளை எப்படி அந்த பேரிடலிருந்து காப்பாற்றுவார்கள்? ஒருத்தரும் கூட ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள். இதை அறிவார்ந்த எனது மக்கள், என் தம்பி தங்கள் சிந்திச்சு பார்க்கலாம். ஓகி புயலில் கன்னியாகுமரியிலே மீனவ கிராமங்களில் நமது மக்கள் மீன்பிடிக்க சென்றவர்கள் ஓகி புயலில் திரும்பி வரல, தத்தளித்து கடலில் நின்றார்கள்.
காப்பாற்ற வலிமை மிக்க கடற்படையை வைத்திருந்த இந்திய நாடு கடற்படை ராணுவம் செய்த முயற்சி என்ன? ஒரு உலங்கு ஊர்தி ஒரு ஹெலிகாப்டர் நம் மக்களை அந்த கடற்கரையில் சுத்தி பார்த்தது உண்டா? காப்பாற்ற வந்தது உண்டா? பல நூற்று கரைக்கில் செத்து மிதந்த பிணத்தை கூட அவர்கள் காப்பாற்ற வரல, எடுத்து நம் மக்களுக்கு தர வரல, ஏற்று பார்க்கல. கடைசியா என்னாச்சு? அவ்வளவு மீனவ கிராமங்கள், கிறிஸ்தவ மீனவ கிராமங்கள், அந்த ஓட்டு தனக்கு விழாது என்று தெரிந்தவுடன் 40,000 பேருக்கு ஓட்டை தூக்கிட்டான், பட்டியலிருந்து தூக்கிட்டான். அப்ப எவ்வளவு தூரம் இவர்கள் கொடுமையான ஆட்சியாளர்கள் என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம். குரங்கணியில, மேற்கு தொடர்ச்சி மலையில குரங்கணியில தீ எரிஞ்சது, காட்டு தீ. காப்பாற்ற ஒருத்தரும் வரல, நம் பிள்ளைகள் சிக்கி கறிக்கட்டையாக செத்து வந்ததுதான் மிச்சம். ஆனால் ஓபிஎஸ்ஸினுடைய தம்பிக்கு உடல்நிலை சரியில்லை என்றது, அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்க ஹெலிகாப்டர் அனுப்பிய ராணுவ அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், அந்த பெருநெருப்புக்கள் சிக்கி தவித்த நம் பிள்ளைகளை காப்பாற்ற உலங்குருதியை ஹெலிகாப்டரை அனுப்பல. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இரவில் போய் எப்படி தேடுவது என்று. இது எவ்வளவு பொறுப்பற்ற பதில் ஒரு ராணுவ அமைச்சரனுடைய பதிலா? ஒருவேளை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை, பாகிஸ்தானுக்கும் சீனா இந்தியாவுக்கும் சண்டை, இருட்டில் சண்டை வந்துருச்சு, விடிய காலம் பார்த்துக்கோ, இருட்டில் எப்படி சண்டை போடுறதுன்னு பேசுவீங்களா? இது ஒரு பொறுப்புள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சரினுடைய பதிலா? இது அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது சொந்தங்கள், சிந்திச்சு பார்க்கணும். தீயை அணைக்க இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் எடுத்த முயற்சி என்ன? தானாக இந்த தீ அணைந்ததை ஒழிய ஒரு முயற்சியும் எடுக்கல. ஒரு பேரிடர் காலங்களில், பெருந்துயர காலங்களில் கூட நம்மளை இவர்கள் ஏறிட்டு பார்க்க வரமாட்டார். தஞ்சாவூரில் கஜா புயலிலே பாதி நாடு அழிந்து போனது, முழுக்க முழுக்க தென்னை மரங்களும் சாய்ந்து கீழே விழுந்து விட்டது. தஞ்சை சோழ நாடு சோறு உடைத்து என்று பொன்மொழி உண்டு, பழமொழி உண்டு. முப்போகம் விளைந்த ஒரு நாடு. ஏன் தென்னை மர விவசாயிக்கு வந்தா நெல் விவசாயத்தை விட்டுட்டு? தண்ணி இல்லை, அப்ப மாற்று பயிருக்கு வர வேண்டிய தேவை இருக்கு. அதனால தென்னை மரங்களை வளர்த்து கடந்த 15-20 ஆண்டுகளில் தென்னை மரங்கள் வைந்து அது காய்ச்சி வெட்ட தொடங்கி தன் வாழ்வாதாரத்தை அவன் அடைய நினைக்கிற போது புயல் வந்து வீழ்த்திட்டு. ஏன் காவிரியில தண்ணி வரல? இந்த நுட்ப அரசியல விளங்கணும். காவிரி பிரச்சனை அப்படி ஒண்ணு தீர்க்க முடியாத ஒன்றா? இல்லை. ஆனால் தீர்த்து இந்த காவிரியில் தமிழர்களுக்கான உரிய நதிநீரை ஏன் இவர்கள் பெற்றுக் கொடுக்க முன் வரல? காவிரியில் தண்ணீர் வந்தால் விவசாயி விளைநிலத்தை விட்டு வெளியேற மாட்டான், விவசாயம் செய்து கொண்டு இருப்பான். விவசாயி விளைநிலத்தை விட்டு வெளியேறவில்லை என்றால் விளைநிலங்களை கைப்பற்ற முடியாது, அங்கு மீத்தேன் எடுப்பது, ஹைட்ரோ கார்பன் எடுப்பது, இதையெல்லாம் செய்ய முடியாது. அப்ப ஒன்றுக்கும் உதவாத விளைநிலங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று மக்கள் வந்த விலைக்கு விட்டு விடுவார். இது எல்லாமே இந்த நிலத்தை நாசமாக்குகிற திட்டமாகவே எல்லாமே இருக்கு. என்ன சொல்லுவான்? நாங்க கீழே குழாயை போட்டு எண்ணெய் எடுத்துட்டு போறோம், நீங்க மேல உழுது விவசாயம் செய்யுங்கம்பா. இது எப்படின்னா, நீங்க வாட் நடந்து போங்க, நாங்க கெண்டக்காலை மட்டும் வெட்டி எடுத்துடுறோங்கிற மாதிரியான ஒரு வேலை திட்டம். நான் கேட்டேன் அதிகாரிகள்ட்ட போய் மீத்தேன் நீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக நம்ம போராடும் போது நிறைய காவல்துறையை குவிச்சு தடுத்தாங்க. நான் அதை மீறி உள்ளே போனேன். போகும்போது என்னை வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள், அவரை விடுங்க, அவர் மட்டும் என்ன பார்க்கட்டும்னாங்க. நான் மட்டும் போனேன். போய் அந்த எண்ணெய் கிணறுகளை பார்த்துட்டு வந்தேன், அந்த குழாய் பயிற்சிக்கு இடங்கள்லாம் பார்த்துட்டு வந்தேன். வந்து அந்த அதிகாரிகிட்ட கேட்டேன், சார் 17 ஆண்டுகளாக எடுக்கிறோம் சார், இப்போ வந்து நீங்கள் போறான்னா எப்படி சார்? 17 ஆண்டுகளாக எடுக்கிறான், அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க என் மக்கள்கிட்டன்னு கேட்டேன். சார் உங்கள் மக்கள் தான் சார் இங்கே குழாயை போட சொன்னாங்க, எங்கள் வயலில் போடுங்க, எங்கள் நிலத்தில் போடுங்கன்னு சொன்னதே உங்கள் மக்கள் தான் சார்ன்றார். என்ன சொன்னீங்க நீங்கள்? நாங்கள் மண்ணெண்ணெய் எடுக்கிறோம்னு சொன்னோம். எப்படி இருக்கு பாருங்க, மண்ணெண்ணெய் தானே எடுக்கிறான், நம்ம கிணத்துல எடுத்துட்டு போறான்னு நினைச்சு நம்ம மக்கள் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது எரிவாயு. இது எப்படி? இதே தான் கெயில் எரிவாயு குழாய். நீங்க திருப்பூர், கோவை, ஈரோடு மாவட்டங்களில் பெரிய போராட்டம், அந்த போராட்டத்திலையும் போய் நாங்கள் பங்கேற்றோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்கு பிரச்சனைனாலும் போய் முதல்ல நிக்கிறது நாங்க தான். அன்பிற்குரிய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். கெயில் எரிவாயு குழாய்க்கு எதிராக
குழாய் பதிப்புக்கு எதிராக வேளாண்குடி மக்கள் கொங்கு மண்டலத்தில் போராடும் போது முதன் முதலாக அவர்கள் கூட போய் நின்றது நாம் தமிழர் கட்சி தான். தம்பை போராடின அப்ப கேட்டேன், என்ன நடக்குது? கேரளாவில் இருந்து கர்நாடகாவுக்கு போகுது அந்த எரிவாயு. ஆனால் கேரளாவில் இருந்து நெடுஞ்சாலை வழியே குழாயை பதித்து தமிழ்நாட்டு கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து நெடுஞ்சாலை வழியே குழாயை பதித்து கர்நாடகாவுக்கு கொண்டு போகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் நெஞ்சை இரண்டாக பிளப்பது போல நஞ்சை நிலங்களை பிளந்து வயலுக்குள்ளே கொண்டு போகிறார். இதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? பெருமகன் ஐயா கலைஞர் தான். என்ன சொல்லியிருக்கணும்? கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வருதோ, தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாக்கு எப்படி வருதோ, அதை போல சாலை வழியை கொண்டு போ என்று சொல்லியிருக்கோம். அப்ப சண்டை போடும்போது நான் இதே மாதிரி கேட்டேன் அந்த அதிகாரிகள்ட்ட, ஏங்க வயலுக்குள்ள கொண்டு போறீங்க? கேரளாவிலிருந்து இப்படி கொண்டு வரீங்க, கர்நாடகாவுக்கு இப்படி கொண்டு போறீங்க, என் நிலத்துல மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வயலுக்குள்ள குழாயை பதிக்கிறீங்களேன்னு நான் கேட்டேன். அதுக்கு உங்க சொன்ன பதில், அதெல்லாம் மேடு பள்ளமா இருக்கு, இது சமமா இருக்கு. நாம சமதளத்தில் எங்க நிலம் இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா? அதுல என்ன பிரச்சனை வருது பாருங்க. நீங்க என்ன சொன்னீங்க? உங்க மக்கள் தான் இந்த குழாயை பதிக்க அனுமதிச்சார்கள் என்று சொல்றார் அந்த அதிகாரி. அப்ப நான் கேட்டேன், என் மக்கள்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு? தண்ணியை கொண்டு போறோம்னு சொன்னோம். நான் கேட்டேன் ஒரு அப்பாட்ட, விவசாயிகிட்ட, என்ன பையா பான்னு. அப்பா தண்ணி கொண்டு போறேன்றாப்பா, நிலம் குழுகுழுன்னு இருக்கும்ட்டு கொடுத்துட்டேன் பான். அப்புறமா தான் தெரியுது இது எரிவாயு. அதுல எப்ப பிரச்சனை வருதுன்னா நீங்க கவனிக்கணும். ஒருவேளை நிலத்துக்குள் பதிக்கப்பட்ட குழாயில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அந்த எரிவாயு கசிவு வந்து அதனால் பேராபத்து ஏற்பட்டால் நிலத்துக்கு சொந்தக்காரனே பொறுப்பேற்கணும். எப்படி சட்டம் வருது? அதுக்கு பொறுப்பேற்று அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம்னு சட்டம் வருது. அந்த அறிவிப்பை படித்தவுடன் தான் விவசாயி விழித்து கொண்டு போராட வர்றான். எப்படி எல்லாம் நம்மளை ஏமாத்தி கட்டமைக்கிறாங்கன்னு பாருங்க. கையில் எரிவாயு, ஒரு பக்கம் உயர் மின்னழுத்த கோபுரம், உலக நாடுகளில் எல்லாமே அன்பு தம்பி தங்கைகளே அருமை பெற்றோர்களே பூமிக்குள் புதைத்து கொண்டு போகிறான் அந்த வட கம்பிகளை. ஆனால் இவன் மேல கோபுரம் அமைக்கிறான். அது எப்படின்னா, நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கிடீர்னு மயக்கம் வந்து நம்ம கீழே விழுவோம்ல, அப்படி அதை கடக்கும் போதெல்லாம் பறவைகள் செத்து விழுந்துடும். ஒரு தம்பி அந்த உயர் மின்னழுத்த கோபுரத்துக்கு கீழே ஒரு விளக்க வைக்கிறான், எரியுது, காட்டினான், செஞ்சு காட்டுறான். அவ்வளவு தூரம் பேராபத்தான அந்த மின் கோபுரங்களை அமைக்காதீர்கள் என்று போராடுறோம், கண்டுகொள்ளல. இந்த நிலத்தை, இந்த நிலத்தில் வாழுகிற மக்களின் நலத்தை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத ஆட்சியாளர்கள் இவர்கள். தேனியில நீற்றின ஆய்வு, மேற்கு தொடர்ச்சி மலை இயற்கை பெருங்குடையாக தமிழர்கள் கொடுத்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை தான். அந்த மலையை நீற்றின ஆய்வு என்று குடையினர். இதில் நல்லா கவனிக்கணும், அறிஞர்களே என்ன சொல்றாங்க, அதை குடையும் போது பல லட்சக்கணக்கான டன் எடையுள்ள தூசு காற்று மண்டலத்தில் கலக்குங்கிறான். 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு மலையை தகர்ப்பாங்கிறான். இதை நல்லா நீங்க விளங்கணும், 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை வச்சு அந்த மலையை தகர்த்தா மலை எங்க இருக்கும், காடு எங்க இருக்கும், மற்ற உயிரினங்கள் எங்க இருக்கும், எப்படி இருக்கும் பாதுகாப்பான சுற்றுச்சூழல், ஏற்கனவே மூச்சு திணறல் வந்து செத்துக்கிட்டு இருக்கான். இதுல பல லட்சக்கணக்கான டன் எடையுள்ள தூசு காற்று மண்டலத்தில் கலந்துட்டா இதை சுவாசிக்கிற எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த வெளியில எடுக்கிற இந்த கற்களை எல்லாம் என்னடா பண்ணுவீங்கன்னா உடனே ரோடு ஓட்டுறோம். எப்படி சொல்றான் நம்மகிட்ட? நான் கேள்வி கேட்கும்போது எனக்கு என்ன சொல்றான் பதில், உடனே ரோடு ஓட்டுறோம். அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க, அவ்வளவு நல்லவங்களா? அப்ப என்ன ஆகும்? முழுக்க முழுக்க அந்த இடம், அந்த மண், அந்த நிலம் நாசமாயிரும். இந்த நீச்சுண ஆய்வு இந்தியாவில் எத்தனை மலைகள் இருக்கிறது? ஏன் அந்த மலைகளில் இந்த நீச்சுண ஆய்வை குடைஞ்சு எடுக்கல? அன்னைக்கு இருந்த அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் சொல்றார், ஏன் நீங்க எடுக்கல அப்படின்னா என்ன சொல்றாரு? மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் பாறை தடிமனாக இருக்குது, தடிப்பாக இருக்குது. நான் கேட்டேன், கடிச்சு பாத்தியா பாறை எடுத்து தடிப்பா இருக்குன்ட்டு? இலைய இத்தனை மாநிலங்கள் இவ்வளவு மலைகள் இருக்கு, ஏன் அங்கெல்லாம் நீச்சுண ஆய்வு நடத்தல? இதெல்லாம் எதுக்காக சொல்லி வரேன்னு நீங்க கவனிக்கணும். இத்தனை மோசமான திட்டங்களும் தமிழர் நாட்டுக்கே குறிவைத்து நிகழ்த்தப்பட்டதற்கு காரணம் என் அன்பிற்குரிய மக்களே, தகப்பன் இல்லாத வீடு போல நல்ல தலைவன் இல்லாத நாடு தட்டுக்கட்டு நீக்கும். இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். இவர்கள் எதை பற்றியும் கொலைப்பட மாட்டார்கள். திமுக அதிமுக காரன் எதை பற்றியும் கொலைப்பட மாட்டான். கமிஷன் கொடுத்துட்டீங்கன்னா கையெழுத்து போட்டு போயிடுவான். அதனாலதான் இவங்களை புரோக்கர்ஸ்ங்கிறோம், தரகர்கள்ங்கிறோம். இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள். நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறது காரணம் அதுதான். நீ எதை வேணாலும் எடுத்துக்க, எவன் தாலி வேணாலும் எடுத்துக்க, எனக்கு வேலை கமிஷன் அதுதான்.
எப்படி இருக்கு? 2000 மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு, அரசு பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு அரசு முயற்சி எடுக்குது. மூடிடணும். அது காரணம் என்ன சொல்லுது? எவனும் படிக்க வரலைங்குது. 10 வர்றான், அவனுக்கு பள்ளிக்கூடம் நடத்த முடியாதுங்குது. 10 வர்ற நிலைக்கு ஏன் நீ பள்ளிக்கூடம் நடத்துற? ஏன் நடத்துற? தனியார் பள்ளிக்கூடங்களை தேடி மாணவ பிள்ளைகளை, பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்ப காரணம் என்ன? தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் தரமாக இருக்கு நம்புறா மக்கள். அரசு நடத்துகிறது தரம் இல்லை என்று நம்புறா. தரமான கல்வியை கொடுத்தால் பெற்றோர்கள் எதற்கார தனியார் பள்ளிக்கு போறா? பள்ளிக்கூடங்களை மூடுது. அதற்கு நீதிமன்றம் அரசு பள்ளிகளை மூடக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கல. மதுக்கடைகளை மேலும் பல ஆயிரக்கணக்கில் மதுக்கடைகளை திறக்க அனுமதி கொடுக்குது நீதிமன்றம். எப்படி இருக்கு பாருங்க. நீட் தேர்வு மதுக்கடைகளை மூட சொல்லி நாம ஒரு வழக்கு தொடுக்கிறோம். அதுல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. நீதி சொல்லல, தீர்ப்பு தான் சொல்லுது. என்ன சொல்லுது? அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்கிறது. எது? மதுக்கடைகளை மூடுவதில்ல. நீட்டு தேர்வு பிள்ளைகள் படிக்கிறது, இவன் குடிக்கிறது, இதுல படிக்கிறது. படிக்கிறதுக்கு போய் நீட்டு தேர்வுக்கு விளக்கலீங்கன்னா அதுல என்ன சொல்லுது? அதுலயும் சொல்லுது, அதுல தலையிட முடியாதுங்கிறது. அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாது. எப்படி இருக்கு பாருங்க. படிக்கிறதுக்கு விளக்கெழுக்க மறுக்குது, குடிக்கிறதுக்கு அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுங்குது. அதுல தலையிடுது. நீட்டு தேர்வுல தலையிட்டு அரசு சொல்றது கேளு, அவன் என்ன சொல்றான் அந்த சட்டத்தை அப்படியே பின்பற்றுங்குது. இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இது சட்டமன்ற பாராளுமன்ற ஜனநாயகமே கிடையாது. என் அன்பிற்குரிய பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். எது ஒன்றையும் இவன் என்ன பண்ணுவான்னா, நீதியை தன் பக்கம் எடுத்துக்கிறது, வருமான வரித்துறையை தன் பக்கம் வச்சுக்கிறது, அமலாக்கத்துறையை தன் பக்கம் வச்சுக்கிறது, புலனாய்வுத்துறை தன் பக்கம் வச்சுக்கிறது, எல்லாமே தன் வசப்படுத்திக்கிட்டு என்ன நினைக்கிறானோ அது நீதிபதி வாயால சொல்ல வச்சிருது. இதுதான் இங்க நாட்டில் நடக்குது. நீ வேணா கவனிச்சுக்க, ஜல்லிக்கட்டா நீதிமன்றத்துக்கு போ, ஸ்டெர்லைட் மூடணுமா நீதிமன்றத்துக்கு போ, காவிரி நதிநீர் உரிமையா நீதிமன்றத்துக்கு போ, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையா நீதிமன்றத்திற்கு போ, எது ஒன்றும் கையில் எரிவாயு குழாயை மூடணுமா நீதிமன்றத்துக்கு போ, ஹைட்ரோ கார்பனுக்கு தடை வாங்கணுமா நீதிமன்றத்துக்கு போ, எது ஒன்றுமே நீதிமன்றத்தின் மூலம் தான் நடக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றம் சட்டமன்றம் இதற்கு பல்லாங்குழி ஆடுவதற்கு எதுக்கு? எது ஒன்றுமே, எல்லாமே நீதிமன்றம், எல்லா நீதிமன்றத்துக்கு போ. நாடு என்ன எப்படி இருக்கு பாருங்க. ஒரே சட்டம் கொண்டு வரேங்கிறான், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே சட்டம்ங்கிறான். ஆனா ஒரே நாள்ல நாட்டுக்கு தேர்தல் நடத்த முடியாது. 3 தேர்தல் நடக்குது. ஒரே வரி, ஒரே சொறி, ஒரே சரங்கு எல்லாம் வருது. ஆனா ஒரே நாள்ல தேர்தல் நடத்த முடியாது. ஒரே சட்டம், ஒரு சட்டம், ஒரு சட்டம், ஒரு நாட்டுல ஒரே சட்டம் இருக்கு. ஒரு குற்றம், அதுக்கு கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்து, உயர் நீதிமன்றம் தண்டிக்குது, உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்து, ஒரு வழக்கு, ஒரு குற்றம், ஒரே சட்டம், 3 தீர்ப்புகள். எப்படிப்பட்ட நாடு கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பாரு. எப்படி இருக்கு? அம்மையார் ஜெயலலிதாவே எடுத்துக்க, பெங்களூர் நீதிமன்றம் விடுதலை செய்து, உச்ச நீதிமன்றம் தண்டிச்சு உள்ள போடுது. எப்படி ஒரு ஒரு குற்றத்திற்கு 2 தீர்ப்பு இருக்குது உன் நாட்டில்? எல்லாமே வேடிக்கையானதா இருக்குது. இது எல்லாவற்றையுமே மாற்றணும்னு நினைக்கிறான். அதனாலதான் என்ன சொல்றோம் உங்க பிள்ளைகள், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்ங்கிற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலை எதிர்கொள்றோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியேங்கிறான் புரட்சி பாவலன் பாடுறான். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ, செங்கதி சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிறத்த கருங்குயிலே கூவாயுங்கிறான். என் திருநாட்டில் என் ஆட்சிராய், அது என் ஆட்சின்னு பாடலை, என் நல்லாட்சிங்கிறான். என்ன நல்லாட்சி, என்ன நல்லாட்சி? இங்கே எங்கள் பிள்ளை பாடினால குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு, பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி நாட்டின் குடிகளுக்கு குறிப்பறிந்து தேவையறிந்து சேவை செய்கிற ஒரு அரசு அமையமானால் அந்த அரசை, அந்த மன்னனை உலகம் போற்றி தொழுங்கிறான் நமது வேதத்தில் வள்ளுவ பெருமகனார். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். கீவ விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் சேகுவரா மக்களின் விருப்பத்திற்கேற்ப, மக்களின் நலனுக்கேற்ப ஆட்சி செய்கிற ஒரு அரசு அமைந்து விட்டால் அதைவிட மகிழ்ச்சிகரமான ஒன்று உண்டா? நான் எனக்கென்றோ, என் மனைவிக்கென்றோ, என் பிள்ளைகளுக்கென்றோ எது ஒன்றையும் சேமிக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்துவிடும். அப்படி மக்களுக்கானதை மக்களின் அரசை தந்து விடுகிற அரசை அமைக்க பாடுபட வேண்டும் என்பதுதான்
உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய கனவு, அதை நோக்கிய போராட்டம்தான் இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் நிற்பது. தவத்திரு ஐயா குன்றக்குடி அடிகளாலே அன்பு சொந்தங்களே, அடிப்படை தேவை மனிதனுக்கு இது, உணவு உடை உறையும், பசிக்கு சோறு, மானமரியாதை மறைத்து கட்டிக்கொள்ள வேட்டி சேலை, உண்டு உறங்கி வாழ்வதற்கு ஒரு இருப்பிடம், இது மூணும் அடிப்படை தேவை. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க உறையும், இது மூணு. இது மூன்றையும் மக்களின் அரசு மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்கிறது. அது இல்லாத போது அந்த சமூகம், அந்த நாட்டின் குடிகள் குற்ற சமூகமாகத்தான் இருக்கும் என்கிறார். பசிக்கு திருடுவா, களவு செய்வா, கொள்ளையடிப்பா, கொலை செய்வா, தானாக குற்ற சமூகமாக மாறிவிடும் என்கிறார். இப்ப அதான் நடந்து கொண்டிருக்கு. அதில் சென்னையில நீங்க போயிட்டே இருக்கும்போது இரண்டு பேரும் மோட்டர் பைக்கில் வருவான், டப்புன்னு அப்படி தாலி கயிறுக்குள்ள கை வச்சு அத்துட்டு ஓடிடுவான். அதெல்லாம் நீங்க பாப்பீங்க, பேசிக்கிட்டே இருப்பீங்க காதுல, டக்குன்னு ஒருத்தன் பிடிங்கிட்டு ஓடிடுவான். திருட்டு சமூகம் குற்ற சமூகமாக மாறிவிட்டது. இங்க சட்டம் இருக்கு, ஆனா ஒழுங்கு கிடையாது. அந்த சட்டம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்கள் இடத்திலே அதிகாரம் வர வேண்டும். அது இல்லைன்னா வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இங்க திருடர் கையில கொத்துச்சாவி இருக்கு. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது அம்மாவும் 40 திருடர்களும் இருந்தாங்க, அலிபாவும் 40 திருடர்கள் மாதிரி. இப்ப திருடர்களே திருடர் கையிலேயே அதிகாரம் இருக்கு. இவங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. காடுகளை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், ஆறு ஏரி குளங்களை காப்பாற்றி வைக்கணும், அந்த நோக்கம்லாம் கிடையாது. ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் என் அன்பு பிள்ளைகளே, நறுமை தம்பிதங்கைகளே, மூன்றில் ஒரு பங்கு ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் காடுகள் இருக்கணும். 33 விழுக்காடு காடுகள் இருக்கணும் ஒரு நாட்டில். ஆனால் இந்த நாடு அறிவித்திருக்கிறது 13 விழுக்காடு தான் காடுகள் இருக்குது. ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை சராசரி, ஆவரேஜ். கனடா என்கிற ஒரு நாடு இருக்கு இந்த உலகத்துல, அமெரிக்கா வரையில் இருக்குது கனடா என்கிற நாடு. ஒரு மனிதனுக்கு, அந்த நாட்டின் குடியில் ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்கள் வச்சிருக்கு. நம்ம நாடு 28 மரங்கள் வச்சிருக்கேன்னு சொல்லுது, வெறும் 28. 10,000 மரங்கள் இங்கே, 28 மரங்கள் இங்கே. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்துவதற்கு 6 மரங்கள் தேவைங்கிற. அதனால் எத்தனை கார்கள் ஓடுது, எவ்வளவு மரங்கள் இருக்குது இந்த தெருவில், இந்த ஒரு மரம் தான் இருக்கு வேப்ப மரம். இந்த 4 மரம் இருந்துச்சு வெட்டிட்டாங்க, புயல்ல சாஞ்சிருச்சுங்களா. ஏன்னா இங்க இதை பற்றி அவங்களுக்கு சிந்தனையே கிடையாது. உங்கள் பிள்ளைகள், நாங்கள் இந்த மரத்தை பார்க்கிறோம். மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம். மரம் மழை, மரம் மூச்சு காற்று, மரம் பறவை பச்சிகளின் வீடு, பறவை பச்சிகளின் உணவு, ஆ மரம் நிழல், ஆ மரம் காற்று. நாங்க அவன் மரம், காசு பணம் துட்டு வெட்டு கட்டு காட்சி முடிச்சிருக்கேன். இது ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா. நேர் எதிர் துருவத்திலே பயணிக்கிற உங்கள் பிள்ளைகள் தான் பல கோடி பனை திட்டம், 10 பசுமை திட்டம் என்று இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி மரம் வளர்த்தலின் அவசியத்தை 10 பசுமைத்து 10 பூமியின் சொர்க்கமாக என் தாய்நிலத்தை மாத்திருவேன். கேரளாவா தமிழ்நாடான்னு ஒண்ணு தெரியாது. நீ கேரளாவுக்குள் பயணிச்சு பாரு, கேரளாவுக்கு பயணிச்சு பாருங்க. என் தம்பிகள் அன்னை சொன்னீங்கிறதுக்காக என் தங்கைகள்லாம் நீங்க போய் பாருங்க. காடு கொஞ்சம், வீடு கொஞ்சம், ரோடு, இதுதான் கேரளா. இங்க அப்படியா இருக்கு. எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இயற்கை மருத்துவர். அவரு பினராயி விஜயன்ட்ட பேசியிருக்காரு, என்ன என்னாச்சு, நீங்க ஏன் அந்த 8 வழிச்சாலையெல்லாம் போறதுலயே ரோடு காணும், இது காணும். அவன் வருவான், என் காட்டை எல்லாம் வெட்டுவான், ரோட்டை போடுவான், அப்புறம் டோல் கட்டுன்னு போட்டு என் பணம் சனத்துக்கிட்ட காசை பிடுங்குவான், எனக்கு இது ரோடு போதும். அவன் என் காட்டை அழிச்சு போடுவான்றான். ஒரு தலைவன் என் காட்டை அழித்து விடுவான் என்று அவன் அக்கறையோடு பாக்குறான். காடு இல்லை என்றால் நாடு இல்லை, அது இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு அந்த அறிவே கிடையாது. இவங்க நம்மால் வரணும் யாருன்னு கேட்பாங்க, அவங்களுக்கு தெரியாது, அது புரியாது. ஐயா அப்துல் கலாம் என்ன கற்பிக்கிறாங்க பாருங்க, நான் ஒரு அணில் வளர்த்தேன் ஓடி போனது, கிளி வளர்த்தேன் பறந்து போனது, ஒரு மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்ததுன்றாரு. இத அறிவார்ந்த எனது தம்பிதங்கள் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். மரம் இல்லைனா மழை இல்லை. வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றுகிற பணியை மரங்கள் செய்து
மரம் இல்லைன்னா நீங்க மூச்சு திணறி வந்து செத்துற வேண்டியதான். இப்ப எல்லாம் அடிச்சா என்னன்ற அண்ணே வெயில போயிடாதனே, கடுமையான வெயிலா இருக்கணும். இப்பவே வெயில், இன்னும் 4 வருஷம் கழிச்சு நீ வெளியில வர முடியாது, வெந்து செத்து போயிருவ. புவி வெப்பமாகுதுன்னு சொல்றான், அதை தடுப்பதற்கு திட்டம் என்ன வச்சிருக்கான்? மேல பூமியின் நிலக்குடைகளா இருந்த காடுகளை அழிச்சாச்சு, கீழே தாயின் ஈரக்குள இதயத்தை சிறுநீரத்தை எல்லாத்தையும் பிடுங்கி வித்தாச்சு, மீத்தேனு ஈத்தேனு ஹைட்ரோ கார்பன் எல்லாம் வித்தாச்சு. இந்த நச்சு ஆலைகளை நட்டு ஆலை கழிவுகளை எல்லாம் பூமிக்குள்ள விட்டு நீரை நாசமாக்கியாச்சு, நஞ்சாக்கியாச்சு. காற்றை முழுக்க முழுக்க நச்சு புகையில மேல விட்டு சுவாசிக்கிற காற்றை விஷமாக்கியாச்சு. இப்போ எப்படி இன்னொரு தலைமுறை எப்படி என்னை விட நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போவேன், நீ இருக்கிறவன்லாம் இன்னும் கொஞ்ச நாள், ஓம் பிள்ளை அதுக்கு வரப்போற பிள்ளை, உனக்கு தெரியுமா இந்த பூமியில் நம் வாரிசு என் பிள்ளைகள் இருக்க வேண்டாம்னு நான் என் மனைவி குழந்தை பிறவை வேணாம்னு நினைச்சேன், சத்தியமா என் தாய் மேலானையா. அதை எல்லாரும் விமர்சிக்கும் தானே, மறுபடி வழியே இல்லாம இப்ப ஒரு குழந்தைய பெற்றிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைகளை மேடையில பேசி இந்த மடியில் உட்கார்ந்துருக்க பிள்ளைய எப்படி எப்படி வாழ விட்டு போவேங்கிற கவலையில தான் எனக்கு இரவு முழுக்க தூக்கம் வர்றது இல்லை. இவன் எப்படி வாழ வைக்க போறேன்? இந்த மேடையில பேசின என் பிள்ளைய நான் எப்படி எப்படி வாழ வச்சுட்டு போறேன்? தண்ணீர்கா நான் போத்தலை வாங்கி குடிக்கிறேன். உலகத்தில் முட்டாள்களில் பிசாசுகளின் கையில் தேசம் சிக்கிட்டது. அறிவார்ந்த மக்களே, தண்ணீர் என்பது மனிதனின் குடி மனிதனின் தேவை மட்டும்தானா? நீங்க மட்டும்தான் தண்ணி குடிப்பீங்களா? இந்த வேப்ப மரத்துக்கு வேண்டாமா? வேப்ப மரத்துக்கு வேணாமா? தேனீக்கு வேணாமா? சிட்டுக்கு வேணாமா? கொக்குக்கு வேணாமா? காக்கைக்கு வேணாமா? நாய் நரிக்கு வேணாமா? பூனைக்கு வேணாமா? பாம்புக்கு வேணாமா? வேண்டாமா? பாருங்க, திருவண்ணாமலைக்கு பக்கத்துல ஒரு மலையில ஒரு தங்கச்சி, நல்ல ஆத்தாள பொண்ணுக்கு பிறந்த ஒரு தமிழச்சி, ஒரு தங்கச்சி 32 லிட்டரு அந்த பேரில் அந்த குடுவையில ஏத்திக்கிட்டு அவளே சைக்கிள்ல வச்சு கட்டிக்கிட்டு மலை மேல ஏறி கோயில் வாசல நிக்கிற குரங்குகளுக்கு போய் தொட்டில ஊத்திட்டு வர்றா. ஒரு தங்கச்சி கத்துக்க, ஒரு மான தமிழச்சி, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நீ நினைச்சு பாரு, இன்னைக்கு அவ எத்தனை குரங்கு கூத்திடுவா, எத்தனை குரங்கு கூத்திடுவா. இந்த விலங்குகள், இந்த பூச்சிகள், இந்த பறவைகள் இதெல்லாம் இல்லை என்றால் உயிர் சூழல் பல்லுயிர் பெருக்கம் பூமியிலே எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? எவ்வளவு கொடுமையான சமூகம் பாருங்க. 800 கோடி மக்கள், அறிவார்ந்த மக்கள் கவனிக்கணும், 800 கோடி உலகத்துல 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குன்னு ஐயா அப்துல் கலாம் சொல்றாங்க. 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு, அதுவும் புவி வெப்பமாகனால பனிப்பாறைகள் உறைந்திருக்கு. அது அந்த வெப்ப காலத்துல என்ன பண்ணுது, அப்படி உருகி ஓடி வரும், அதான் நன்னீர், அதான் நம்ம குடிக்கிறோம். ஆனால் இது என்ன ஆயிருதுன்னா, அளவுக்கு அதிகமா வெப்பமானல மொத்தமா உருகி ஓடி ஓடி எல்லாமே கடலுக்கு போயிட்டா குடிநீர் இருக்காது. இப்ப 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்குது 800 கோடி மக்களுக்கு. இந்த 2 விழுக்காடு தானே இருக்குது, இது 20 விழுக்காடா உயர்த்துவது எப்படி என்று எவனும் சிந்திக்காம, 2 விழுக்காடு தான் இருக்கா, இதை வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சாமா, அதான் உலக உயிர்களுக்கு செய்த பச்சை துரோகம். நீ அண்ணாச்சி கடையில போய் அக்கோஃபனை வாங்கி குடிப்ப, கிண்ணலை வாங்கி குடிப்ப, அப்பளம் வாங்கி குடிப்ப, கொக்கும் குருவியும் பூனையும் யானையும் நாயும் நரியும் கோழியும் மயிலும் முயலும் எங்க போய் குடிக்கும், எங்க போய் குடிக்கும்? இந்த துரோகமே நம்மளை கொன்றும். இந்த பாவர்க வாழவே விடாது. இந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்ந்துருவான்? ஒரு நாள் என்ற அதிகாரத்தை கூட வித்தவனை எல்லாம் கட்டி வச்சு பச்சை மட்டைகிட்ட பூரா காசையும் எடுத்து தொலைச்சு எடுக்கிறனால கொண்டவர்கள் இந்தியர்கள், அவர்கள் ஒரு நாள் குடிக்கிற நீருக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் வரியை போடுவார்கள். நீ எழுதி வச்சுக்க, நான் சொன்ன காற்று விற்பனைக்கு வரும் நீ நம்பல. இப்போலாம் அந்த நடைப்பயிற்சி போகிற இடங்கள ஆக்சிஜன் தூய காற்று சுவாசத்துக்குன்னு ஒரு குடுவையில் வச்சு வித்துக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் நேரம் சுவாசிச்சுட்டு போங்கன்னு. தொலைக்காட்சி திருப்ப முடியல, எனக்கு மூச்சுத்திணறல் வந்து விட்டது, அப்புறம் பங்கச்ச கஸ்தூரி வச்சு கொஞ்சம் சுவாசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் கையில் ஒரு கஸ்தூரி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான் மூச்சுது. இது ஒரு கூட்டம், இது ஒரு நீ எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்குமே போடு ஓட்ட, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ போட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடப்பேல அப்ப வருவேன் நான். நீ தானே ராஜா உதயசூரியனுக்கு போட்டாலு, நீ தானே இப்ப ரெட்டல ரெட்டல. இவங்க சின்னத்துலதான் இலை வச்சிருக்காங்க,
காட்டில் நாட்டில் ஒரு இலையில் வெட்டி தின்ட்டாங்க. நீ உனக்கும் உனக்கு தெரியாது. அதில் பெரிய அறிவாக பேசுகிற மாதிரி கட்சி ஆற்று இருந்தான் தம்பி. நமக்கு ரெட்டலை இங்கே இருக்கு, அங்கே நம்ம போ இருக்க வேண்டியதுதான். இந்த மரத்தில் கூட நிறைய இலை இருக்குது. பார்த்து நின்று ஓடணும். ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை உருவாக்கியிருக்காங்க பத்தியில. இவருங்க எனக்கு தெரிஞ்ச காவல்துறை அதிகாரி என் தம்பிக்கிட்ட பின்னாடி வெற்றிக்குமரன்ட்ட பேசிட்டுருக்குறாரு. நமக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு இது சொல்கிறான். ஆமாம் தம்பி போட்டிருக்காங்க, கவனிச்சேன். ஆனாலும் ஒரு கிழவி பெரிய வனிசி வந்தா கண்ணு தெரியல. ஐயா எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு கூட வந்து ஓட்டு போட்டு விட்டுருந்தான், நான் கூட்டிகிட்டு போனேன். யார் போலீஸ் அதிகாரி கூட்டிட்டு போட்டோடனே எதுக்கு போடான்னு கேட்டிருக்காரு. ரெட்டலைக்கு போட்டு நல்லா கவனிச்சுக்கிறேங்க. இது இல்லை ஹைலைட்டு, இனிமேல் வரப்போகுது. இங்கே பாருங்க ரெட்டலைக்கு போட்டுருந்தா போட்டார். இவர் ரெட்டலைக்கு போட்டு அம்மா அங்கே பார்த்துக்குமா அந்த ஸ்க்ரீனில் தெரியுதுமா ரெட்டலைக்கு போட்டேன் பாருமா அப்படின்னோடனே அந்த பொம்பளை ஒன்றும் செய்யல. அந்த அந்த தெரியுதுல ஒரு சின்ன இது, அதை கும்பிடுற எடுத்துற இந்த பைத்தியக்காரிகளை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறாட்டே, ரெட்டலை வருது தெரியுதுன்னா அது பார்க்காம கும்பிடுதடா. அந்த அளவுக்கு நம்ம மக்களை மாற்றி மன நோயாளிகளாக வச்சுருக்கேன். அந்த ரெட்டலை கூட்டத்துக்குள்ளே இருந்து வந்து விவசாயி தேடி போட்டிருக்கான். பரம்பரை பரம்பரையா திமுக அண்ணவனே பரம்பரை கரைஞ்சு பாதி பேர் தீர போகுது. கரும்புக்கு போட்டிருக்கான், விவசாய சின்னத்துக்கு போட்டிருக்கான். மாறும். லெலின்கிட்ட சொல்றாங்கல்ல, லெலின் புரட்சியாளர், ரஷ்ய புரட்சியாளர் லெலின்கிட்ட கேட்கிறாங்க, புரட்சி புரட்சிங்கிறீங்களே லெலின், அது எப்பதான் வரும்னு. இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாது என்கிற நிலை எப்போது உருவாகிறதோ அப்போது மக்கள் தானாக புரட்சி செய்வார்கள் என்று. இப்ப புரட்சிக்கு தயாராயிட்டான், நாங்க என்ன செய்யறான், அது அதை ஒருங்கிணைக்கிறான், அதை ஒருங்கிணைக்கிறான். கதிராமங்கலத்தில் ஒரு போராட்டம், நெடுவாசல ஒரு போராட்டம், தூத்துக்குடியில் ஒரு போராட்டம், கன்னியாகுமரியில் ஒரு போராட்டம், அங்கே மின் உயரழுத்த மின்கோபுரத்துக்கு எதிராக போராட்டம். இந்த போராட்டங்கள் ஆங்காங்கே இருக்கிற நெருப்பு துண்டுகள், கனண்டு கொண்டிருக்கிற கங்குகள், இதையெல்லாம் ஒன்றிணைத்து பெருநெருப்பாக மாற்றவிட பணியைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்குது. இங்க பாருங்க, என்னைய வெறுப்பான், என்னைய திட்டுவான், என்னை காட்ட மாட்டான். ஆனால் நீ என்னை அறிவறுக்கலாம், என்னை வெறுக்கலாம், நாம் பேசுகிற அரசியலை எவனும் கடந்து செல்ல முடியாது, வெறுக்க முடியாது, அதை தவிர்க்க முடியாது. யாரு பேசினாலும் இதுக்குள்ளதான் பேசியானோ, எங்க போனாலும் இங்க வந்தானோ, வழியே கிடையாது. அப்ப ஒரு நாள் என்ன தோணும், பல வருஷமா அவன் இந்த கத்திர கிடந்தானே, அது தொகுதியில் நின்று சத்தம் போட்டுக்கிறாரே, முச்சந்திலிருந்து வந்து கத்தனானே, ஆமாப்பா அப்போ நீ வாட்ஸ்அப்பில் அப்படி பாட்டி பார்த்தினா நான் பேசிட்டு இருப்பேன், நீ அனுபவிச்சுக்கிட்டு இருப்ப. இன்னும் கொஞ்ச நாளில் பாரு, தண்ணி இருக்காது, தண்ணி இருக்காது, காலி குடத்தை வச்சு தெருவில் நிற்ப. எவனாவது வருவான், நம்ம ஆளுகள்லாம் சாதி சொல்லுவான், செருப்புகள் தடிப்ப, நம்மெல்லாம் என்ன மதம்பா, அப்போ நீ அவனை செருப்புகள் தடிப்ப, நான் தூர இருந்து கைதட்டி ரசிப்பேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. மக்களை எதிர்கொண்டு நிக்க போறது இல்லை, நாங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நிற்போம். அன்னையில இருந்து அக்கறையோடு உங்களோடு நின்றவர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள், நாங்கள் தான், வேற எவனும் நிக்க மாட்டான், நிக்க மாட்டான். நீ சக்கி வாசுதேவம், பாபா ராம்தேவம், தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை மூணுனால தாமிர தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு பேசுறாங்க. ஆனால் அதே நிதி ஆயோக் சொல்லுது, இந்தியாவில் நிதி ஆயோக் அறிவிக்குது, 2020 நிலத்திற்குள் ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காதுங்குது, பூமிக்குள்ள ஒரு சொட்டு தண்ணீர். 2020 இப்போ இன்னும் 200 ஆண்டு 20 ஆண்டு ராஜா, அடுத்த ஆண்டு இன்னும் 6 மாசத்துல ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது என்றார்கள். உலகத்திலேயே நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சப்படக்கூடிய நாடு இந்தியா, இந்தியாவிலேயே அதிகமாக நிலத்தடி நீர் உறிஞ்சப்படக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் உறிஞ்சி வித்துட்டு போயிருவான் இந்த முதலாளி, இந்த கிண்ணை முதலாளி, இந்த அக்கைஃபனா முதலாளி, இந்த அப்பல முதலாளி. 1000 ஏக்கரை 500 ஏக்கரை ஒத்திக்கு வாங்கி, குத்தைக்கு வாங்கி, சொந்தமா வாங்கி, ஏறி வெட்டி, நீரை தேக்கி, நிலத்தடி நீரை உயர்த்தி உறிஞ்சி விட்டாரா, இல்லை. இந்த முதலாளிகள் கடல் நீரை குடிநீராக்கி விட்டாரா, இல்லை. இந்த அன்பிற்குரிய மக்களே, என் அருமை சொந்தங்களே, தாயின் மாரில் பால் குடிக்கல, அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறார்கள் அவர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சொந்தத்தின் பிள்ளைகள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் புவிசார் அரசியல், சூழியல் சார் அரசியலை இந்தியாவில் எவன் பேசுகிறான் என்று பாருங்கள். எங்களை விட்டால் எவனும் பேச மாட்டான், தெரியாது.
பூமியை காப்பாற்றாது, மண்ணுக்கான அரசியல் செய்து மண்ணை காப்பாற்றாது, காடுகளை மலைகளை அருவிகளை ஆறுகளை ஏரிகளை குளங்களை காப்பாற்றாது, அதில் வாழ்கிற மனிதனை காப்பாற்ற முடியாது. இது சத்தியம். இவன் வந்த அற்பம் மனிதனுக்கு மட்டும் என்ன பேசுவான், உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டர், உனக்கு ஸ்கூட்டிக்கு மானியம், நான் வந்தால் ரெண்டு கோடி பேருக்கு வேலை, என்ன வேலையடா கொடுத்து போறிய? ஒரு வேலை எனக்கு பிரதமர் வேலை எனக்கு கொடுத்துரு, ஒரு வேலையை கொடு. நீங்க பேசுறது, நாங்க வந்தால் ரெண்டு கோடிக்கு பேருக்கு வேலை, வந்த போது ஏன் செய்யல, வாய முடிக்கிறாங்க. ஸ்டாலின் ஏட்டங்களுங்க, நாங்கள் வந்தால் புதுசா வரப்புரியல, வந்தால் செய்வோம்னு சொல்றதுக்கு உரிமையும் தகுதியும் வச்சிருக்க ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நான் வந்தா செய்வோம்ங்கிறான், ஏன்னா நாங்க வரல. இதுல இவங்க எல்லாம் வியாக்கியானம், அது புதுசா வந்திருக்கிற கமலஹாசனை பார்ப்போம், நாங்க எங்கடா பழசாயிட்டோம், எங்களுக்கு என்ன 10 ஆண்டு ஆட்சியை கொடுத்து அதுல 10,000 கோடி கொள்ளையடிச்சு பதுக்கி ஒதுக்கி ஊழல் செஞ்சு நாட்டை நாசமாக்குன மாதிரி, நீ ஒரு தடவை ஆட்சி அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்துப்பாரு, இந்த ஸ்டெர்லைட்டு, இந்த அணுவில், இந்த ஓஎன்ஜிசி, இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தன் எடுக்கிறேன், அவனா குழாய் அப்படிங்கிட்டு போறான் இல்லையான்னு மட்டும் பாரு, ஒரு தடவை கொடுத்துப்பாரு, ஒரு தடவை கொடுத்துப்பாரு. மக்கள் போராட வேண்டிய தேவை இல்லை, அரசும் அதிகாரமும் போராடும். இந்த வீதியில நின்று உன்னை முச்சந்தில் நின்று கத்த வைக்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் கத்திட்டு வர்றோம். நான் என் ஆத்தால் அப்பன் அண்ணன் தம்பிக்கு அரசியல் சேர்ந்திருக்கேன், அடிமைப்படுத்தி ஆளவர்களை, அடிமைப்பட்டு கிடக்கிற என் மக்களை வாழ வைக்க வந்திருக்கோம் நாங்கள். எங்கள் தலைவர்களுக்கு கற்பிச்சிருக்கான் பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொல்றாரு எங்களுக்கு, அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார். எங்கள் தலைவன் எங்களுக்கு என்ன கற்பிக்கிறான், அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார். இது ரெண்டையும் நாங்க ஏற்கிறோம், ஆனால் அதை தாண்டி ஒருபடி மேலே போய் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்ற புரிதலோடு களத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். பூச்சி, வண்டு, நாய், நரி, கடிக்கிற கொசு, மூட்டைப்பூச்சிக்கு அரசியல் சேர்ந்தவன் நாங்க, நல்லா கவனிச்சுக்கணும். நீ அரட்டலைக்கு அரசியல் இருக்கு, அரட்டலைக்கு. நான் கேட்டேன் எங்க அப்பாட்ட, என்னப்பா நம்மால் வேற அப்பாட்ட கேட்டேன், கொசு என்னப்பா அப்படி உற்பத்தி ஆயிடுச்சப்பா, அற்ப கொசு கூட ஒழிக்க முடியாதவங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேங்கிறாங்களப்பா. அவர் சிரிச்சாரு, கொசு ஏன் ஒழிக்க முடியல, கழிவு நீர் மழை நீர் வழிந்து ஓடுவதற்கு காவல் இல்லை, அங்கங்க தேக்கிடுது, இவனுக்கு அந்த அடிப்படை அறிவு இல்ல, அந்த கட்டமைப்பு இல்ல, 1,000 கோடி இதுக்கு தினம் ஒதுக்கி ஒதுக்கி பதுக்கி கொண்டு போறானே ஒழிய இவன் மக்களின் மீது அக்கறையாக அந்த திட்டங்கள் இல்ல. அப்ப கொசு எப்படி வருது, நீர் தேங்கி இருக்கிற இடத்துல முதல்ல எது உருவாகுது, அரட்டலை. அரட்டலையை பார்க்கும்போது உனக்கு அருவறுப்பா இருக்கு, பிளிச்சிங் பவுடர் போட்டு கொன்னுவிற. இந்த அரட்டலைக்கு எது உணவு, கொசுவும் கொசு முட்டையும், அரட்டலை உள்ள இருக்குது, மேல கொசு முட்டையை போடுது, அதை நல்லா சாப்பிட்டு போறது, கொசுவே உருவாகாம தடுத்துருது. நீ அதுக்கு முன்னாடி அந்த அரட்டலைக்கு பிளிச்சிங் பவுடர் போட்டு கொன்னுவிற, கொசு சுதந்திரமா உற்பத்தி ஆகி வந்துருது. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நாங்க அரட்டலைக்கும் அரசியல் செய்ய வந்துருக்கோம், நீ நல்லா கவனிச்சுக்கணும். நீ பூச்சி வண்டு, நான் கேட்டேன் அப்பா பூச்சி கொல்றதுக்கு வழியே இல்லையா, பூச்சி மருந்து, பூச்சி பூச்சி கொல்லி என்று சொல்வது எவ்வளவு ஆபத்தானது நீங்க பாருங்க, பூச்சி மருந்து கிடையாது, அது பூச்சி மட்டும் கொல்லாது. அவர் கேக்குறாரு, இந்த பூச்சி மருந்து நம்ம குடிச்சா என்ன பாவம், செத்து போயிருவோம். அப்ப என்ன அர்த்தம், அது பூச்சி கொல்லி இல்ல, உயிர் கொல்லி, அது விஷம், அப்படிதான் சொல்லணும். இவன் பூச்சியை கொள்றது போல பூச்சி மட்டும் கொல்லணும், ஏன் பூச்சியை கொல்லணும், பூச்சி எலிக்கு உணவு, வவ்வாலுக்கு உணவு, நீ இரவுல பூச்சி வந்தா வவ்வால் பாத்துக்கிறோம், பறவைகளுக்கு உணவு, சிட்டுகளுக்கு உணவு, அது பாம்புக்கு உணவு, அந்த பூச்சியை கொள்ளணுங்கிற. பூச்சி ஒரு பூச்சி தேன் தருது, ஒரு பூச்சி அரக்கு தருது, ஒரு பூச்சி பட்டுநூல் தருது, அந்த பூச்சியை ஏன் கொள்ளணும். இந்த உலகம் பல கோடிக்கணக்கான உயிர்களினுடைய உலகம், மனிதன் வாழ்வதற்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டான், எப்படி இருக்கு. இப்ப எல்லாவற்றுக்குமான அரசியலை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு, ஆடு மாடு நாய் யானை பூனை எல்லாத்துக்குமான அரசியலையும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. இது அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க காக்கை கொக்கு குருவி எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கீங்க. நீங்க ஒரு புலி இறந்து போனால், ஒரு புலி இறந்து போனால் 25,000 மக்களுக்கான குடிநீர் தட்டுப்பாடு, குடிநீர் தேவை நின்று போதுங்கிறான். 25,000 மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்காம நின்று போதுங்கிறான் ஒரு புலி இறந்து போனால். புலிக்கு இந்த குடிநீருக்கு என்ன சம்பந்தம், என்ன சம்பந்தம், இந்த உயிரியல் உண்மையை நாம் உணரணும். மழை எப்படி பெய்யுது, கடல் நீர் வந்து சூரிய வெளியில வெப்பமாகி நீராவி ஆகி மேல வருது, காற்றுல மிதந்து இந்த ஈரப்பதம் போகுது, இது அந்த சீமக்கருவேல மரம் உறிஞ்சிக்கிறது,
அதனால சீமக்கரவேல அழிக்கணுங்கிறான். அதை மீறி இது மிதந்து போகுது. இது மேகமாகதா ஆகல, ஏன் அது கணம் இல்லை, அடர்த்தி இல்லை. அப்ப என்ன ஆகுது, மரங்களின் வேர்வை, மனிதர்களின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, இதெல்லாம் நீராவி ஆவி மேல போகுது. எல்லாம் போய் இந்த மேல சுத்திக்கிட்டு இருக்க நீராவியோட சேருது. அங்க மேல காற்றிலே, காற்று மண்டலத்தில் மிதந்து கொண்டிருக்க தூசி, கரி, இதையெல்லாம் சேர்ந்து ஒரு அடர்த்தியாகி மேகமாக உருவெடுத்து மிதந்து போகுது. இதை காற்று தள்ளி கொண்டு போகுது. தள்ளி கொண்டு போகும்போது அன்பிற்குரிய சொந்தங்களே, அங்க என்ன நடக்குது, மலை, எங்கு மலை இருக்கோ அது பேர் அரணாக நின்று இதை தடுத்து நிறுத்திடுது சுவர் போல. அப்ப அங்க நிறுத்தும் போது அங்க மேகம் சுத்தி கொண்டிருக்குது. அந்த மேக மலைகளுக்கு மேலே 200 அடி, 100 அடி, 300 அடிக்கு உயர்ந்து அடர்ந்து வளர்ந்து இருக்கிற காடுகள் குழு குழு குழுன்னு இருக்குது. அந்த காடுகளின் குளிர்ச்சி தான் மேகத்தை பூமிக்கு அறுவடை செய்து மழையாக கொண்டு வருது. இதை நுட்பமா விளங்கணும். அந்த காடுகள் இல்லை என்றால் நீங்க மழையை பெற முடியாது. அதனாலதான் இந்த காடுகள் எவ்வளவு அவசியம், மரங்கள் எவ்வளவு அவசியம் நம்ம சொல்றோம். அப்ப மேகத்தை அறுவடை செஞ்சு கொண்டு வருது. நீங்க இந்த மேகத்தை அறுவடை செய்து கொண்டு வர இந்த காடுகளை எல்லாம் மலை மேலே நட்டு வளர்த்தது யார், நம் தாத்தனோ பாட்டனோ அல்ல, அவ்வளவும் பறவைகள் நட்ட மரங்கள் என்பதை என் அன்பின் தம்பி தங்கைகள், என் அறிவார்ந்த சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். இதை உரம் போட்டு வளர்த்தது யார், ஒரு யானை ஒரு முறை உணவு உண்டு கழிவை போட்டால் 20,000 விதைகளை காடுகளில் தூவுதுங்கிறான். இந்த வேப்ப மரத்தை, இந்த ஆலமரத்தை, இந்த அரச மர பழத்தை, இதையெல்லாம் தின்றுவிட்டு பறந்து போற பறவைகள் மலை முகடுகளில் கழிவை போடுது, அது மரங்களாக முளைத்து வருது. அப்ப அவ்வளவை நட்டு வளர்த்தது பறவைகள், அது காக்க, அது கொக்கு, அது சிட்டு, அது மைனா, அது வவ்வால். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது தெரியாம நீங்க அரசியல் பேசி பயனில்லை, இது தெரியாம நான் வென்றும் பயனில்லை, நீங்க எனக்கு ஓட்டு போட்டும் பயனில்லை. இதை கற்றுக்கொள்ளுங்க. இப்ப என்ன நடக்குது, மழை பொழிவு வந்துருது, ஒரே நொடியில் கீழே தடதடன்னு மலையில இருந்து கீழே வந்துடும் அந்த தண்ணி. ஆனால் வரவிடாம யார் தடுக்கிறா, சோலை காடுகள் என்று புற்கள் அடர்ந்த காடுகள் இருக்கு. அது என்ன செய்து தண்ணியை தடுத்து நிறுத்திடுது. அப்படியே நிறுத்தி தன் வேர்ல பிடிச்சு வச்சுக்கிறது தனக்கு சாப்பாட்டுக்கு, தன் உணவு தேவைக்கு நீரை பிடிச்சு வச்சுக்கிறது இந்த காடு, சோலை காடு புற்கள். அது தன் உணவு போக மிச்சம் ஒரு ரெண்டு துளியை உருட்டி விடுது. பல கோடிக்கணக்கான புல்கள் ஒவ்வொரு துளியாக உருட்டி விட்டு ஒவ்வொரு துணியும் இணைந்து, என் மகள் பேசினாலும் பாருங்க என்ன பேசுறா, துளி துளியா இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு என்று அப்படி துளி துளியா இணைந்து பேரறிவியாக பெருக்கெடுத்து கொட்டு. அப்படி கொட்டி வர்ற அருவி அதுவா பாதை கண்டு ஓடுது, அதான் ஆறு. இவன் இந்த ஆறை இணைக்கணும்னு நம்மகிட்ட மடப்பைய மயங்க நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறான். ஏரியை நம்ம ஓட்டணும், குளத்தை நம்ம ஓட்டணும், கம்மாயை நம்ம ஓட்டணும், கிணறை நம்ம ஓட்டணும், ஆறை நம்ம உருவாக்கல, அது இயற்கையின் கொடை, அதுவா ஓடிச்சு. அது அருவி மேல இருந்து கொட்டும் போது அதுக்கு எது வசதியான பாதையோ பயணம் பாதை கண்டு ஓடிச்சு. அந்த ஆறு மேல இருந்த மலைகள்ல இருக்கிற கற்களை உருட்டி கொண்டு அருவி வரும்போது அது ஒன்றோடு ஒன்று உரசி துகள்களாக நொறுங்கி மேல ஆறு மேல படியுது. அதான் மணல். அரை அங்கலம் ஆற்று மணல் உருவாவதற்கு 100 ஆண்டுகள் ஆகுது. 30 அடி மணலை அள்ளி கொண்டு போய் ஆறை கொண்டுட்டான், எத்தனை 100,000 ஆண்டாக இந்த மறுபடி மணல் உருவாக என்று நீ கவனிக்கணும். இதை கவனிக்கணும். இப்ப இந்த ஆறை உயிர்ப்பிக்க வாய்ப்பு இருக்கா, இருந்துச்சு. எப்போ, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு பிறகு உயிர்ப்பிக்க வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கு இப்ப வாய்ப்பு இல்லாம எப்படி போயிருச்சு, இந்த மலை, இந்த ஆற்று மணலை வித்து தீர்த்து விட்ட பிறகு எம் சாண்ட் என்று மலை மணலை மலையை நொறுக்கிறான். மலையை நொறுக்கிட்டா மலை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் ஆறு இல்லை, ஆறு இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் சோறு இல்லை, சோறு இல்லை என்றால் வயிறு இல்லை, வயிறு இல்லை என்றால் உயிர் இல்லை, உயிர் இல்லை என்றால் உலக இல்லை. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இதை நல்லா விளங்கணும். இப்போ இந்த புல்லுல இருந்து ஓடி வருது, இது சோலைக்காடு, அதுல இருந்து உருண்டு ஓடிய தண்ணி கிராஸ் லேண்ட், புல்வெளி. இந்த புல்வெளியில் இருக்கிற புற்களை எல்லாம் மானும் வரை ஆடும் தின்றுது, காட்டு மாடுகளும் மேஞ்சிருது. இந்த மாடும் இந்த காட்டாடும் இந்த மானும் தின்றுட்டு இந்த புல்ல தின்றுச்சுன்னா, இங்க நீரை தேக்கி வச்சிருக்க புல்ல அழிஞ்சிருச்சுன்னா, உனக்கு கீழே அருவிக்கு நீர் வராது. அப்ப இது அருவியாக வராது. அப்ப இந்த ஆடும் மானும் இந்த காட்டு மாடுகளும் இந்த புல்லை மேய விடாம தடுத்து குறைக்கிறதுக்கு காரணம் யாருன்னா, புலி சிங்கம். இவன் வேட்டையாடிதான் இந்த மானுகளை இந்த ஆடுகளை சாப்பிடறனாலதான் மொத்த புல்லும் அழியாம இருக்கு. அப்ப எப்படின்னா, ஒரு புலியின் மரணத்துல 20,000 பேருக்கான நீர் எப்படி தடுக்கப்படுது பாருங்க, 20,000 பேருக்கு நீர் கிடைக்கிறது. இந்த உயிரில நீங்க கத்துக்கணும். இதை ஓபிஎஸ்ஐயும் ஸ்டாலினையும் ஒரு தடவை விலைக்கு பேச சொல்லிடு, நாங்க ஊரை விட்டு போயிருக்கோம். தெரியாது அம்மாவின் ஆட்சி, அருமையான ஆட்சி, அது தொடரணும். அட பாவிகளா,
இதை தவிர ரெண்டு பேரும் ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு டிடிவி கொஸ்டின் வச்சுக்கிட்டு தர்றோம், அந்த எடப்பாடி கொஸ்டின் ஜெயலலிதா படத்தை ரெண்டு பேரும் அம்மா ஆட்சி தான், என்னதான் அம்மா ஆட்சி செஞ்சிச்சுன்னு ஒன்றும் புரியல. இங்கிட்டு பார்த்தால் ஐயா ஸ்டாலின் நாங்கள் வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம், விவசாய கடனாளியானது யாரால் என்ன பதில் இல்லை, நாங்கள் வந்தால் மாணவர்களின் கல்வி கடனை ரத்துபடி பண்ணுவோம் தள்ளுபடி பண்ணுவோம், நாங்கள் வந்தால் உங்க எல்லாரையும் சேர்த்து தள்ளுபடி பண்ணி விடுவோம். நாங்கள் ஒரு அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும்ல, ஒரு நாட்டில் விவசாயி வாழ்ந்தால்தான் வளர்ந்தால்தான் நாடும் வாழும் வளரும். ஒரு விவசாயி ஒரு நாட்டில் ஏழையாக இருந்தால் அந்த நாடு ஏழை நாடாகத்தான் கணக்கிடப்படும். அப்ப இது எவ்வளவு ஏழையான நாடு, வாழ முடியாமல் ஆண்டு ஒன்றுக்கு பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் செத்துக்கொண்டிருக்கிறான். 9,000 கோடியை கடனாக பெற்று ஓடி போன விஜய் மல்லையா பத்திரமா இருக்கான், 11,700 கோடியை கடனாக பெற்று ஓடி போன நீரவ் மோடி பத்திரமா இருக்கான். ஆனால் 9,000 ரூபாய் வங்கியில் விவசாயத்துக்கு கடனாக பெற்ற விவசாயி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். 1,000,000 கோடிகளை கொண்டு போனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறார்கள், உரத்து நாட்டிலே பாலு உழுகிற யந்திரம் டிராக்டர் வாங்கின 1,00,000 ரூபாய் கடனை கட்ட முடியவில்லை, காவல்துறை கட்டி வச்சு அடிக்க எங்க இருக்குது, எங்க இருக்கு? உழவன் இல்லை என்றால் உனக்கு உலகமே அது. எவ்வளவு ஆபத்தான ஆட்சி கட்டமைப்பு உருவாக்கப்படுது பாரு, எப்படி இருக்கு பாரு. ஒரு விவசாயி வாழ முடியாது என்று தற்கொலை பண்ணி கொண்டு சாகுறான், அது தொலைக்காட்சியில் பத்திரிகையில் நமக்கு செய்தி. ஆனால் நாளை நாம் உணவில்லாமல் சாக போகிறோம் என்பதற்கான முன்னறிவிப்பு எச்சரிக்கை மணி. எங்கிருந்து வர உனக்கு சோறு? இங்க எல்லா பேர் என்ன நினைக்கிறான், கடையில காசு கொடுத்துட்டா ஃப்ரெஷ்ஷா கீரை வந்துருது, ஃப்ரெஷ்ஷா காய்கறி வந்துருது. அது ஃப்ரெஷ்ஷா வரணும்னா எங்க ஆத்தால் அப்பனும் அங்க நிலத்துல வெம்பாடு விட்டு உழைக்கணும், அது உனக்கு தெரியணும் ராஜா. ஃப்ரெஷ்ஷா வராது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்து போட்டாலும் இந்தியாவின் பிரதமர் மோடி கையெழுத்து போட்டாலும் அரிசி பருப்பு கைக்கு வராது ராஜா. எங்க ஆத்தால் அப்பனும் உழுது விளைச்சு உழைக்கணும் ராஜா, இதை நீங்க கவனிச்சுக்கணும். உனக்கு இப்ப நான் சொல்றது புரியாது, சோத்துக்கு இல்லாம கையேந்தி தெருவில் தெரியவா பார், அன்னைக்கு என் முகம்தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். மக்கள் பசியோடு இருந்தார்கள், உணவு கொடுத்தேன், என்னை மனிதாபிமானி என்றார்கள். ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்டேன், என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள். இதுதான் நடக்கும். அன்னைக்கு நான் வந்து ஏன் என் மக்களுக்கு சோறு இல்லை என்று எவன் இருக்க மாட்டான், நானா பொட்டல் கத்திட்டு போயிட்டு இருக்கேன். சோறு இவங்களுக்கு எந்த அறிப்பறை அறிவும் கிடையாது, புரிதலும் கிடையாது. விவசாயம்னா என்னன்னே தெரியாது. ஒருத்தர் வந்து பதினி இனிக்குதே சக்கரை போட்டிலான்னு கேக்குற ஒருத்தர் நாட்டை கொடுத்து நீ என்ன என்ன பண்ண போற, என்ன பண்ண போற? நானும் விவசாயி தான் எடப்பாடி, நானும் ரவுடி தான் என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி, நானும் விவசாயி தான். விவசாயி எட்டு வழிச்சாலை போடுவேன் நிலத்தை பறிச்சுக்கிட்டு. விவசாயி எட்டு வழிச்சாலை எதுக்குன்னு கேளுங்களா, அவட்ட வேகமா சென்னைக்கு போயிடலாம், வேகமா சென்னைக்கு போய் சீரியல் பார்ப்பேன், சினிமா பார்ப்பேன், வேற என்ன புடுங்குவேன் என்ன சொல்லு, வேகமா சென்னைக்கு வந்துடலாம். சென்னைக்குள்ள 1.5 கிலோமீட்டர் கிடக்க அரை மணி நேரம் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணலாம் ராஜா, அதுக்கு என்ன பண்ணலாம்? உயிர் காக்கும் ஊர்தி ஓடி ஆஸ்பத்திரிக்கு சேர்றதுக்குள்ள உயிர் போயிருது, அவ்வளவு நெருக்கடி. நீங்க வேகமா போறது, பெட்ரோல் செலவு மிச்சமாகும், கார் பெருகிருச்சு, கார் பெருகிருச்சு, கார் வைத்திருக்கிற மக்களின் எண்ணிக்கை பெருகிருச்சு. காருக்குள் போறவனை பற்றி கவலைப்படுகிற நாடு தலைவர்கள், காருக்குள் போறவனுக்கு நீரும் சோறும் கொடுக்கிறவனை பற்றி ஏன் கவலைப்பட மறுக்குதுங்கிறதா நாம எழுப்புற கேள்வி. கார் இல்லை என்று எந்த நாட்டில் போராட்டம் வந்திருக்கு, செல்போன் இல்லைன்னு எவன் தெருவில் வந்து போராடிருக்கான், எனக்கு செல்போன் இல்லைன்னு. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் எந்த நாட்டில் புரட்சி போராட்டம் வெடிக்காமல் இருந்திருக்கு? கார் வச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தோமா? என் தாத்தன் பாட்டன் காரைக்குடியில் மாடை வாங்கிட்டு 50 கிலோமீட்டர் நடந்து வந்தான், நாங்க வரல. உலக நாடுகளில் பல்வேறு நாட்டின் அதிபர்கள் சைக்கிள்ல பாராளுமன்றத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவனை மாதிரியா 100 கார் முன்னாடி பின்னாடியும் போயிட்டு வாங்கி வாங்கி சங்குதிட்டு. இதே நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருந்தான் எங்க தாத்தன் ஒருத்தன், முன்னாடி ஒரு போலீஸ் வண்டி சைரன் வச்சுட்டு வாங்கி 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 வாங்கின்னு போயிட்டு இருக்குது. ஏய் இந்தாப்பா நீ பாட்டுப்பா, என்ன நான் செத்தா போயிட்டேன் முன்னாடி சங்குவிட்டு போயிட்டு ஒருத்தன்
இன்னைக்கு அப்படியா காவாலி பயலுக ஓட்டு கேட்க வரும்போது நம்மகிட்ட முன்னாடி நின்று இப்படி கும்பிடுவான், இப்படி தட்டில் ஆரத்தேடு அதில் ஆசிட்டு வச்சிருப்பான்னு பட மாட்டான். அப்போ நல்லா கும்பிடுவான், எல்லாம் பண்ணுவான், எம்எல்ஏ ஆக்கிவிடு ஏற்று பார்க்க மாட்டான், பயப்படுவான், போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் வரமாட்டான், இசட்டு பிரிவு ஒய் பிரிவு கொசு பிரிவு செட்டு பிரிவுலாம் போடணும். ஏன் அவ்வளோ பயம்? பயம் இப்ப வந்து ஏமாற்றுவான். நாங்க ஏன் வர்றதுல திருத்தர வர்றதுல அவன் ஏமாற்ற நினைக்கிறான், நாங்க காப்பாற்ற நினைக்கிறான். ஏசுறேன் இங்க நின்று பேசுறேன், கேளு, நல்லா இருந்தா ஓட்டு போடு, இல்லைன்னா போ, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு நட்டம் இல்லை. நான் வந்து 5000 கோடியை செலவழிச்சு, தொகுதிக்கு 100 கோடியை செலவழிச்சு, என் பிள்ளையில என் தங்கச்சிக்கு என்ன, நாங்கள் என்ன காச்சு பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன், அதில் எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ என் தங்கச்சி வந்து என் சீட்டுக்கு ஏமா நேர்காணல் போட்டு கட்சி கம்பிட்டு கொடுப்பேம்மா, தொகுதி கம்பிடி செலவு பண்ணுவாய்மா, அதெல்லாம் கேட்டு நான் சீட்டு கொடுக்குறது ராஜா நினைப்பும் செய்வோம். ஏன்னா இங்கே பாரு, சிலர் சொல்லுவான் புலிக்கு வாழா இருக்கிறத விட எலிக்கு தலையா இருக்கலாம், நாங்கள் எலியும் இல்லை புலி, நான் எதுக்கு வாழா இருக்கணும்? நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முடிவெடுத்துட்டோம், இனி எவனுக்கும் காலா வாழா இருக்க முடியாது, தலை நாங்கள் தான். தன்னிச்சை முடிவெடுப்பாரு, சர்வாதிகாரமா அப்படிதான் எடுப்பேன். என்னுடைய கொள்கை முடிவு, எங்களுடைய பாதை, எங்களுடைய பயணம் பிடிச்சிருந்தா எங்களோட வா சேர்த்துக்கிறோம். அது இந்த திராவிட பயில இந்திய பயிலுக்கு வேண்டாம், இந்தியாவுக்கு கட்சி வச்சிருக்கேன், திராவிடனு கட்சி வச்சிருக்கேன், எனக்கு வேண்டாம். எங்காலும் எவன் வருவான் வருவான், நீ வராத நீ அங்கே இரு, சாதி கட்சி வச்சிருக்க நீ இருப்ப, பிள்ளை புறம் எங்கூட வந்துடுவேன், நீ திராவிடத்தை கட்சி வச்சிருப்ப நீ இருப்ப, உன் பிள்ளை புறம் எங்கூட வந்துகிட்டு தான் வருவான். நீ என்ன பார்த்து இந்த திராவிட கட்சிகளை பொட்டனாக்கல, நான் பிரபாகரன் பிள்ளையில நீ பார்த்துட்டே இருந்த அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் சாதி மதமும் நம்மளை காப்பாத்தாது, நாம தான் அதை காப்பாத்தி வச்சிருக்கோம். இது சனியே, இது மானுட குலத்திற்கு எதிரி, சாமி கூட நம்மளை காப்பாத்தாது, இந்த பூமி தான் நம்மளை காப்பாத்தும், ஏன்னா சாமியும் சேர்த்து பூமி தான் காப்பாத்தி வச்சிருக்கு. இப்ப நிலநடக்க வந்து பூமி ரெண்டா பழந்தா கோயிலும் உள்ள போயிரும், அவனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன நினைக்கிறான், பூமியை காப்பாத்தணும், ஏன்னா ஒரு பூமி தான் உலகத்துல இருக்கு. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சொல்லிட்டான், அறிவார்ந்த என் தம்பிகள் கற்றுப்பாங்க, இந்த பூமியை உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாற்றிவிட்டார்கள், எனவே என் அன்பு மக்களை வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கள்னு சொல்லிட்டு செத்துட்டான். இப்ப வேற கிரகத்துக்கு நீ படையெடுத்து போக முடியாது, இருக்கிற ஒரு பூமி தான், உன் பிள்ளைக்கு வேறதும் பூமியை உருவாக்கி வச்சுட்டு போறியா, இல்ல இதை காப்பாற்றி வச்சுட்டு போகணும். எங்க தாத்தன், எனக்கு வங்கியில பணம் போடல ராஜா, மாளிகை கட்டி வைக்கல, கார் வாங்கி வைக்கல, என்ன வச்சான், மலையை மலையா வச்சான், ஆறா ஆறா வச்சான், ஏரியை ஏரியா வச்சான், குளத்தை குளமா வச்சான், காடுகளை அப்படியே வச்சான், மரங்களை அப்படியே வச்சான், வச்சுட்டு போனான். ஆனா நீ உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போற, என் தாத்தன் குளத்திலையும் கிணத்துலையும் ஆறுலையும் அருவியிலையும் தண்ணியை குடிச்சான், எங்க அப்பனும் நானும் போத்தலை குடிச்சுக்கிட்டு இருக்கான், என் பிள்ளை இன்னொருத்தன் குறவழியை கடிச்சு ரத்தம் குடிக்கிற நிலைமை இந்த நாட்டில் வருவதற்கு முன்பு எச்சரிச்சுக்க. இந்த பிஜேபி காரங்க சொல்லுவாங்க மூத்திரம் குடிங்கன்னு, அது கூட வராது உனக்கு, ஒரு குடம் எல்லாரையும் தாக்கி அழிச்சிட்டு எவன் உயிரோட போறானோ அவனுக்கு தான் ஒரு குடம் தண்ணி கிடைக்கும். வரும் இந்த நிலை, சத்தியத்தின் மகன், நான் சொன்ன சத்தியமா நடக்கும். பேரரசு வைரமுத்து சொல்றாருல, ஆதியில் மனிதன் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், அப்ப இறந்த மனிதர்களையும் சாப்பிட்டான், நாகரிகம் அடைவதற்கு முன்பு, வேளாண்மை செய்வதற்கு முன்பு. அப்ப அவர் என்ன எழுதுறாரு, ஓட்டப்பந்தயம் வைத்து முதலில் வென்றவன் எவனோ அவன் தான் பிணத்தில் பெரும்பங்கு தின்றான். நல்லா விளங்கிடணும் என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அன்பு பெற்றோர்களே, இது வரலாறு, மானுட குல வரலாறு. அப்போது எப்போது ஆரை கண்டானோ அப்போதான் வேளாண்மை செய்ய தொடங்கினான், அப்பதான் கொஞ்சம் நாகரிகம் அடைஞ்சான், மனிதனை சாப்பிடறத விட்டான். நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க. ஆனால் அவர் என்ன எழுதுறாரு, இந்த நிலை திருப்பி இன்னொரு முறை வராது என்று சொல்வதற்கு உறுதி இல்லை என்று சொல்றாரு. ஏன்னா வேளாண்மையை நீ கைவிட்டுட்ட, விவசாயம் செய்யறத கேவலம் நினைச்சிட்ட, நீ ஆடு மாடு வளர்க்கறத அவமானம் நினைச்சிட்ட, நீ கோழி வளர்க்கறது வாத்து வளர்க்கறது தான் கேவலம் நினைச்சிட்ட, நீ படிக்காதவன் செய்யற தொழில் வேளாண்மை நினைச்சிட்ட, வேளாண்மை என்பது தொழில் அல்ல, அது ஒரு வாழ்வியல் பண்பாடு என்று நீ புரிஞ்சுக்கல. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், இந்த குற்ற உணவுல இருந்து என் மக்களை மீட்க
பத்து ஏக்கர் வச்சு விவசாயம் செய்யறவனுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்ல, அத்தமார் மாமாமார் யார் கொடுக்கறா? துபாயில ஒட்டகம் மேய்க்கிறோம், துபாய் மாப்பிள்ளை, துபாய்க்கே கட்டி கொடுக்குறியா இல்ல இங்க ஒரு ஆளு கட்டி கொடுக்குறியா? சிங்கப்பூர் மாப்பிள்ளை, அவன் இங்க ஓரமா உட்காந்து பீடா வைத்துட்டு இருப்பான், அவனுக்கு சிங்கப்பூர் மாப்பிள்ளை. ஆனா இங்க சொந்தமா 500 மாடு வச்சிருப்பான், 10 ஏக்கர் நிலம் வச்சிருப்பான், உழுது ராஜாவை படைச்சுக்கிட்டு இருப்பான், உலகத்துக்கு சோறு போட்டுக்கிட்டுப்பான், மிளகாய் ஏத்தி விடுவான், நெல்லை ஏத்தி விடுவான், கரும்பை ஏத்தி விடுவான், வாழை ஏத்தி விடுவான், மாம்பழத்தை ஏத்தி விடுவான், பலாப்பழத்தை ஏத்தி விடுவான். அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். அரக்காசுனாலும் அரசாங்க காசு, காக்காசுனாலும் கவர்மெண்ட் காசு, இதானே உன் பிரச்சனை? எல்லாம் அரசாங்க வேலைங்களா? ஆடு மாடு வளர்ப்போம், கோழி வளர்ப்போம், உங்க பட்டுப்பூச்சி வளர்ப்போம், பானை செய்வோம், எல்லாம் வளர்ப்போம்டா, கவர்மெண்ட் வேலைடா, கவர்மெண்ட் வேலை. படிச்ச இளைஞர் நானே விவசாயம் பார்ப்பேன், என்னை முதலமைச்சர் ஆக்கிவிடு, நானே விவசாயம் பார்ப்பேன். என்னை கேட்கிறா, நீ எப்படி நாட்டை விவசாய நாடா மாத்தோம்? இதுக்காகவே நிலம் வாங்கி எங்க அப்பா நம்மால் பேர்ல இயற்கை வேளாண் பண்ணையை நான் உருவாக்கி ஒரு மாதிரி பண்ணையை நான் காட்டுறனால என்பார், எப்படி உருவாக்குறேன் என்பார், ஒரு கூட்டு பண்ணை உருவாக்கி தோருக்குமே கோழிவருக்குமே பறவைகளுக்கு இற போட்டிருப்பேன், மாடு வச்சிருப்பேன், ஆடு வச்சிருப்பேன், பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், தேனீக்கள் வளர்ப்பேன், மீன் வளர்ப்பேன், எல்லாத்தையும் ஒரே பண்ணைக்குல உருவாக்கி காட்டுறனால அப்படி என் வீட்டில் நான் பண்ற மாதிரி இந்த நாட்டில் பண்ணுவேன்னு சான்று காட்டுவேன் உலகத்துக்கு. இல்லைன்னு பாரு, நானும் மீத்தேன் ஈத்தன் எடுப்பேன், ஹைட்ரோ கார்பன் எடுப்பேன், இவங்களை மாதிரி, இவங்களை மாதிரியா என் பூமி தாயின் ஈரக்கொலையை குடைவேன், கண்ணுமொழியை பிடுங்குவேன், ஈரக்கொலை சிறுநீரத்தை பிடுங்குவேன், தொடமாட்டேன், நான் எடுப்பேன், வேளாண்மை செய்வேன், இயற்கை கழிவுகளை இலை தலை ஆட்டுச்சாணி மாட்டுச்சாணிகளை கொண்டு போய் இயற்கை உர பண்ணையை உருவாக்கி அதில் கொட்டுவேன், கொட்டி மக்கி அந்த கழிவுல இருந்து அந்த உரத்துல இருந்து அதுக்குள்ள இருந்து ஹைட்ரோ கார்பனு மீத்தேனு ஈத்தனெல்லாம் நான் எடுப்பேன். அப்படிதான் சிங்கப்பூர் எடுக்குது, மக்கிய மர கழிவுல இருந்து மீத்தேன் ஈத்தேன் எடுக்குது, ஹைட்ரோ கார்பன் எடுக்குது. இது எடுக்க முடியாதா? இருக்கிற ஒரு பூமி இதை தொலைச்சிட்டு என்ன செய்வா நீ? இன்னொரு சோமாலியா, இன்னொரு எத்தியோப்பியா, இன்னொரு நைஜீரியா, இன்னொரு வெனிசுலாவை போல உன் நாடு மாறணுமா சொல்லு? இந்த எத்தியோப்பியா, வெனிசுலா, இந்த நைஜீரியா, இந்த சோமாலியா எல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் என்னன்னு இந்த எடப்பாடி கிட்டையும் இந்த ஸ்டாலின் கேள்வி. இல்ல எழுதி படிக்காம இந்த பேரை ஒரு சடகடன்னு சொல்ல சொல்லு. நாட்டின் ஆளுநர் யாரு? தமிழ்நாட்டின் பன்வாரிலால் புரோஹித். எழுதி படிக்காம சொல்ல சொல்லு. பன்வாரிலால் புரோக்கர்னு சொல்ல என்ன பார்த்துட்டே இருந்து சொல்லிடுவாங்க. இவங்களை மாதிரி ஒரு அறிவாளிகளை நீ உலக வரலாற்றில் பார்க்க முடியாது. ஒரு ஏமாளி கூட்டமா எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க நீங்க? உங்க பிள்ளைகள் பெருங்கனவோடு நீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து நில்லுங்கிற, அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிற, அப்படி என் இனத்தின் உயர்வு உரிமை மீட்சி விடுதலை என்கிற புனித கனவை சுமந்து நிற்கிற எளிய மக்களின் பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள். என் தங்கச்சி அகல்யா வென்றா என்ன செஞ்சிருமணி? அப்படி இல்லை, நீ ஒரு தடவை போட்டு அனுப்பி பாரு, ஒரே ஒரு தொகுதி வெற்றி என கொடுத்து பாரு, ஒரு தொகுதி வெற்றியை இந்திய நாட்டின் அரசியலே புரட்டி போட்டுருவேன். திமுகவுக்கு போட்டேன், திமுகவுக்கு போட்டீங்க, நீங்க போட்டீங்க, நிறைய போட்டீங்க, 50 வருஷமா போட்டீங்க, அதிமுகவுக்கு போட்டீங்க, நிறைய போட்டீங்க, 45 வருஷத்துக்கு மேல போட்டீங்க. இப்ப போட்டு என்ன நடந்திருக்கு? இவ்வளவு துன்பங்களும் இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு வறுமை ஏழ்மையும், மதிப்பு மிக்க நம் உரிமையை விற்பது என்பது, சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது உலகில் அவமானகரமானது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார். தெய்வத்திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்றார்? ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று சொல்றார். பேரறிஞர் அண்ணா என்ன சொல்றார்? தங்கத்தை எவனாவது தவிட்டுக்கு விற்பானா என்கிறார். ஆனால் அவருடைய பெயரை சொல்லி அரசியல் செய்யணும், தவிட்டுக்கு தங்கத்தை வாங்கி கொண்டு வருகிறார். ஆனால் மதிப்புமிக்க உரிமை என்று தெரிந்தும் விக்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களை வைத்தது யார்? இவர்கள் தான். திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ கொடுத்தீங்கன்னா அவர்கள் வச்சிருக்க எண்ணிக்கையில் ஒன்று கூடும், அவ்வளவுதான். அதிமுக ஓட்டு போட்டீர்கள்னால் இந்த ஆட்சியை இன்னும் கொஞ்ச நாள் இந்த கொடுங்கோல் ஆட்சியை நீட்டிப்பார்கள், அவ்வளவுதான். உங்கள் பிள்ளைகளை என்ன விளைவித்தினால் வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சிகர அரசியல் புரட்சிகர மாற்றம் எழுதப்படும். ஒரு மாற்று அரசியலுக்கான தொடக்கம் இந்த ஓட்டப்படாமல் தொகுதியில் இருந்து தொடங்கியதாக வரலாறு பதிவு செய்யும். காசு இல்லாமல் அரசியல் செய்ய முடியாதுங்கிறான், காசு இல்லாமல் வெல்ல முடியும், பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மண்ணுக்கும் மக்களுக்கும் தூய உள்ளத்தோடு உழைக்க வேண்டும் என்கிற குணம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒட்டப்படாத மக்கள் உருவாக்கினார்கள் என்ற வரலாற்று பதிவு வரும்.
உங்கள் பிள்ளை என்னுடைய அன்பு தங்கை அகல்யாவிற்கு நன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, விவசாயி சினத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு நீங்கள் என்றாவது ஒரு நாள் மருத்துவரை, வழக்கறிஞரை, பொறியாளரை சந்திக்கிறீர்கள். ஆனால் தினமும் மூன்று வேளை நீங்கள் விவசாயியை சந்தித்து கடந்து போகிறீர்கள். பசித்து உணவு என்கிற ஒவ்வொருவரும் நன்றி உணர்ச்சி என்ற ஒன்று இருந்தால் வாக்கு எந்திரத்தில் எங்கள் விவசாயி சின்னம் மங்களாக இருப்பார். நாட்டில் எப்படி விவசாயி மறைக்கப்படுகிறானோ, எப்படி அரசியல் வீதி அரசியலிலே எங்கள் எண்ணங்கள் நிராகரிக்கப்படுது மறைக்கப்படுகிறதோ, அப்படி எங்கள் சின்னமும் விவசாயி மறைக்கப்பட்டிருக்கிறான். மங்களாக தெரிவான், சின்னதாக தெரிவான். ஓட்டு எந்திரத்தில் போய் பாருங்கள், எது தெரிகிறையோ அந்த சின்னம் தான் நாம் தமிழரின் விவசாயி சின்னம். Subscribe, like, comment, and share.